வணக்கம், நான் அபிஷபாஸ்கர். இன்றைக்கி நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். நிறைய புத்தகங்களில் நான் படிக்கும்போது சில குறிப்புகளை பற்றி பேசணும், ஆனால் அது நிறைய பேசணும், எப்படி புக் ரிவ்யூவோடு அதை பேசுகிறது அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ அதை நம்ம ஒரு சின்ன பாயிண்ட்டாக மட்டும் சொல்லிட்டு போகாமல் அதை பற்றி விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனியாக ஒரு வீடியோவாக அதை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி புத்தக குறிப்பு அப்படிங்கிற ஒரு பகுதியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து புக்ஸில் நான் படிக்கிற ஏதாவது குறிப்புகளை உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயம் ஒரு புக்கில் இல்லை, நான் படிக்கிற நிறைய மோட்டிவேஷனல் புக்கில் வந்து இந்த நன்றி உணர்வுங்கிற விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெளிவாக விளக்கமாக பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா என்னோடய லைஃப்லேயும் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே பிணைக்கப்பட்ட ஒன்று. என்னோடதுன்னு இல்லை, எல்லாரோட லைஃப்லேயுமே நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுல தான் வந்து வேறுபடுது. நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயம் புதுசான ஒன்று கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கப்படுற விஷயம், பேரண்ட்ஸாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு நீ திரும்பி தேங்க்யூ சொல்லு, நீ வாட்டுக்கு வாங்கிட்டு வராத அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்படி இல்லைனா யாராவது உனக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீ ரீப்ளேவாக வந்து தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே. இது ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அது மூலிமா நம்மளும் வந்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுவோம். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா, அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து தேங்க்யூ சொல்லி பழகியிருப்போம். எந்தெந்த விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா, ரொம்ப கம்மியான விஷயத்துக்கு தான் நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கோம். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணால் தான் நம்ம வந்து தேங்க்யூ சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க, இல்லைனா அவங்க மூலமா அந்த விஷயம் வந்திருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட தேங்க்யூ சொல்கிறோம். ஏதாவது ஒரு பொருள் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே அந்த பொருள் எனக்கு கொடுத்ததுக்காக தேங்க்யூ சொல்கிறோம். ஆனால் இதுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தேங்க்யூ சொல்ல வேண்டியது இருக்குது, நம்ம கண்ணுக்கு அது தெரியறதில்லை, நம்ம அதை கவனிக்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே இந்த தேங்க்யூ அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்கும் நம்ம வந்து யாராவது நமக்கு உதவி பண்ணும்போது தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் போல், அது ஒரு கடமை போல், அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சீக்ரெட் புக் அப்படிங்கிற புக்கை படித்ததுக்கப்புறம் அதில் நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. அதை படித்ததுக்கப்புறம் தான் தெரியும் நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு, நம்ம மென்மேலும் வளர்கிறதுக்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புக்கில் சொல்லியிருக்கப்படி நான் வந்து உத்து கவனிக்கும் போது தான் நான் எவ்வளோ விஷயங்கள் தேங்க்யூ சொல்ல வேண்டியதை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம லைஃப்குள்ளே ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தேங்க்யூ சொல்கிறது வந்து ரொம்பவே பழக்கமாக வச்சிட்ருக்கணும். நமக்கு வந்து ரெண்டு உணர்வுகள் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு. சில விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை நம்ம ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம், நம்ம மனசு ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். இந்த பக்கம் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் சீக்ரெட் புக்கில் சொல்லியிருக்காங்க, நம்ம பாசிட்டிவாக நினைக்க நிறைய பாசிட்டிவாக நடக்கும்னு. அதிலே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரொம்ப பாசிட்டிவாக மாற்றணுன்னா அதில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான எனர்ஜி அப்படின்னா அது நன்றி உணர்வு தான். இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயம் பாசிட்டிவ் எனர்ஜிலே ரொம்பவே அதிகமான பவர் உள்ளதான். நம்ம லைஃப்பை வந்து மாற்றணும், நேர்மறையாக மாற்றணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோன்னா, நம்ம இந்த நன்றி உணர்வுங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம லைஃப் வந்து மோஸ்ட்லி ஒரு அதிகபட்சமாக வந்து பாசிட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயத்த நம்ம லைஃப்பில் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும், உபயோகப்படுத்தணும் டெய்லி ரொட்டீனாக. இது வந்து ஒரு கடமையாக மட்டும் செய்யாமல் உள்ளுணர்வு ரீதியாக நம்ம சந்தோஷமாக இதை பண்ணணும். மற்றவங்களுக்கு நம்ம தேங்க்யூ பண்ணும்போது, இல்லைனா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்திங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தேங்க்யூ சொல்லும்போது உங்கள் கண்ணெல்லாம் கலங்கியிருந்திருக்கும், ஒரு சந்தோஷமான ஃபீல், உள்ளுக்குள்ள ஒரே படபடப்பு, இந்த விஷயம் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணியிருப்பீங்க. சில நேரங்களில் நம்ம தேங்க்யூ பண்ணும்போது அது ஏதோ ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருப்போம். ஆனால் இந்த தேங்க்யூ, அதாவது நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயம் நம்ம உள்ளுணர்வு ரீதியாக சொல்லும் போது தான் அது உண்மையாகவே பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது, நமக்கு சாதகமாக அது வேலை செய்யுது. அதே போல் நம்ம மற்றவங்க நமக்கு உதவி செய்யும்போது மட்டும் நம்ம தேங்க் பண்ணுறத பழக்கமாக வைக்கக்கூடாது. நம்மளை சுற்றி நிறைய விஷயம் தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், நான் சுவாசிக்கிற காற்றுக்கு நான் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. மூச்சு விடுறதெல்லாம் ஒரு விஷயமா, அது நம்ம கூட பிணைக்கப்பட்ட ஒன்று, அதுக்கு போய் நான் ஏன் தனியாக தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னைக்காவது கோடு பிடிச்சிருக்கும் போது மூக்கு நல்லா அடைச்சிக்கிச்சுன்னா அப்போ தான் தெரியும் அதோட ஒரு என்ன சொல்ல, நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும் போது அதோட வேல்யூ தெரியாது, அது நம்மக்கிட்டேருந்து இல்லாத போது தான் வேல்யூ தெரியும். மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது நமக்கு அதோட வேல்யூ தெரியாது. மூக்கு அடைச்சதுக்கப்புறம் பயங்கரமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், எப்படா இந்த மூக்கு ரிலீஃப் ஆகும், நம்ம மூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மூச்சுக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குது, அதனால தான் நம்ம லிவ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது டெய்லி நம்ம அதுக்கு வந்து உணர்வுபூர்வமாக தேங்க்யூ சொல்லணும்.
நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, தேங்க்யூ சொல்லும்போது நம்ம சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளை சுற்றி நிறைய பாசிட்டிவ் வைபை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் நம்மளை நோக்கி நம்ம ஈர்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ எந்தெந்த விஷயங்களுக்கு உங்களால் தேங்க்யூ சொல்ல முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தேங்க்யூ சொல்ல ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறீங்கன்னா சீக்கிரத்தில் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்பயுமே உங்கள் மைண்ட் வந்து ஒரு கஷ்டம் நடக்கிறதா கூட அதுலேருந்து எந்த விஷயம் நான் நன்றி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதை ஒரு பழக்கமாக ஆக்கிட்டே வரீங்கன்னா கொஞ்ச காலத்தில் அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரியோ ஏதோ ஒரு கடமைக்கோ சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே நீங்கள் உள்ளுணர்வு ரீதியாக ஹாப்பியாக அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சு காத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு, தண்ணிக்கு, நம்மளை சுற்றி நம்ம உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும், அதுக்கப்புறம் சாப்பாட்டை நமக்காக உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு, அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறவங்களுக்கு, நமக்காக உழைக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நன்றி சொல்லணும் டெய்லியும். நம்ம தேட ஆரம்பித்தோம்னாலே நிறைய விஷயங்கள் நம்ம தேங்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கு மட்டும் இல்லை, பாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த விஷயங்களுக்குமே தேங்க்யூ சொல்ல சொல்கிறாங்க. அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பி தேங்க்யூ சொல்லுங்கள் அப்படின்னு இந்த புக்கில் சொல்கிறாங்க. என்னோடய லைஃப்பில் நான் இதை வந்து அதிகமாகவே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதை உள்ளுணர்வு ரீதியாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப சர்வசாதாரணமாக விஷயங்களாக நமக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம தேங்க்யூ பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக நம்ம தேங்க் பண்ணுறதில்ல. பட் போக போக அதை பற்றி சீரியஸாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட நமக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்குது, அதுக்கு நம்ம வந்து தேங்க்யூ சொல்ல ஆரம்பிச்சிடறோம். நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயத்த நான் என் லைஃப்பில் வந்து அதிகமாகவே பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஒருவேளை எப்பயாவது எனக்கு ரொம்ப டவுனாக இருக்குது, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள், பாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை இப்போ ப்ரெசென்ட்டில் ஏதாவது நடந்துகிட்ருக்கதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் எழுத ஆரம்பிப்பேன். அதை எழுதி முடிக்கும்போது உண்மையாகவே நம்ம வந்து அதுலேருந்து வேறு மாதிரி ஒரு ஆளாயிட்ட மாதிரி, நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த நன்றி உணர்வுங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே பவர் இருக்குது. நான் அதை வந்து லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே டெய்லியுமே வந்து ஒரு 100 விஷயங்கள் நன்றி சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தேடி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களாவது நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ விஷயங்களுக்கு நன்றி சொல்ல முடியுமோ நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நன்றி உணர்வுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி டெய்லி நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் என்னென்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லணுமோ அதெல்லாம் வந்து எழுதுகிறேன். இது மூலயமா இன்னும் நிறைய விஷயங்கள், ஹாப்பியான விஷயங்கள், நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியும். உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஈஸியான வேவும் கூட நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான். நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லாமல் விட்டுருக்கீங்கிறத திரும்பி பார்த்தா தெரியும், நிறைய விஷயங்கள் நம்ம அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருப்போம். நம்மளை சுற்றி இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி நன்றி சொல்ல ஆரம்பிங்க. கட்டாயமாக உங்கள் லைஃப் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும். நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற நன்றி உணர்வு மூலமா உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கத்துக்கிட்டது த சீக்ரெட் புக், அதுலேருந்து தான். அதுக்கப்புறம் நான் படிக்கிற மோட்டிவேஷனல் புக்ஸில் நிறைய இடங்களில் நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால் இதை தனியாக நான் எடுத்து சொன்னேன். உங்களுக்கு ஒருவேளை சீக்ரெட் புக் பற்றி படிக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அந்த புக்கோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அந்த புக்கில் நன்றி உணர்வு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன் அந்த புக்கோட ரிவ்யூவில். ஆனால் அதில் நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயத்த ஒரு பாயிண்ட்டாக மட்டும் சொல்ல வேணாம், அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தனியான வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்காக செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக நான் ரொம்ப நன்றியோடு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா.